ஃப்ரெண்ட்ஸ், வரந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் திவ்யா, வயது 33 ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல பிள்ளையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கோச்சிங் சென்டரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 to 20,000 சேலரி வாங்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2nd மனம் தாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் ஆகி குறுகிய காலத்துலேயே வந்து விவாகரத்தும் ஆனதுனால இவங்களுக்கு முடிஞ்சவரலும் முதல் வரனை வந்து எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக வேணால் இருக்கட்டுங்க, நல்ல குணமானவராக ஒரு டிகிரி கண்டிப்பாக ஆனால் படித்தவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகள் வந்து சேலத்தில் வசிச்சுட்டு இருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி, வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு சொல்லாங்க. இவங்களுடைய அப்பா வந்து ஒரு 4-5 இடத்துல மளிகை கடை வச்சிருக்கிறதாவும், உடன் பிறந்த ஒரு அண்ணா இருக்காருங்க, அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க நல்ல ஒரு ரிச்சாக இருக்கிறதுனால இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் வந்து பெருசாக வசதியாக இருக்கணும்லாம் இல்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும், முதல் வரனா வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் ஓகே தாங்க, நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா லலிதா, வயது 40 ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2nd மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, 2nd இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ஸோ 2 குழந்தைங்களையும் இவங்க தான் வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுனால இவங்க தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவரா வேணும். வசதி வந்து ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஜாதி வேறு ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் ஓரளவு படித்தவரா, ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும், படிப்பு ஒரு 10th படித்தவராக இருந்தாலும் ஓகே தான், மாதம் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவராக இருந்தால் கூட போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரம் நகை போடுறதாகவும், கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பாக கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும், நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.